வணக்கம் நண்பா. முதல்வர்கள்லாம் எவ்வளோதான் சம்பளம் வாங்குவாங்க, எவ்வளோ சம்பளம் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட்டு எல்லாருக்குமே வந்து இருக்கும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணால் ஆரம்பித்து அடுத்து கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரி எத்தனை சிஎம் வந்து தமிழகம் வந்து பார்த்துருச்சு. அதேமாதிரி வந்து இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு மாற்றாக ஆக்டிங் சிஎம்மாக வந்து மூணு முறை வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா முதல்வர் பதவியில் வந்து இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக இருந்தார், இப்போ வந்து ஸ்டாலின் வந்து முதல்வராக ஆயிருக்காரு. அவருடைய சம்பள விவரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திய பிரதமரான மோடி எவ்வளோ சம்பளம் வாங்குவார் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கும் போது தமிழக முதல்வருக்கு சம்பளம் வந்து 2,20,000 ரூபாய். தம் இந்தியாவிலே வந்து அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு முதல்வர் அப்படின்னா உத்தரப்பிரதேச முதல்வர் தான். அவருக்கு வந்து 3,65,000 ரூபாய் சம்பளம். அடுத்ததாக மகாராஷ்டிரா முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபாய் சம்பளம். ஆந்திர பிரதேச முதல்வருக்கு 3,35,000 ரூபாய் வந்து சம்பளம். இவங்களுக்கு அடுத்ததாக தான் வந்து தமிழக முதல்வர் வந்து வருவார். அதேமாதிரி இந்தியாவிலே ரொம்ப குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய முதல்வர்கள்னு பார்க்கும்பொழுது தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து இந்த மாநில முதல்வர்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் மட்டும்தான். இது வந்து பேசிக் பே மட்டும்தாங்க. இதை தாண்டி ரயிலில், விமானத்தில், மருத்துவத்தில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சலுகைகளும் முதல்வர்களுக்கு வந்து உண்டு. இது போன்ற இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.